ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரக்குடி பக்கத்தில் இருக்க ஆத்தங்குடி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கேன். காரக்குடின்னு சொன்னாலே ஞாபகம் வருது வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு தான். செட்டிநாட்டில் வந்து ரெண்டு விஷயம் ஃபேமஸ். ஒன்று வந்து செட்டிநாடு ஃபுட்டு ஃபேமஸ், செட்டிநாடு குசைன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ஃபேமஸ். நிறைய இடத்துல பார்க்கலாம் செட்டிநாடு சாப்பாடுன்னு சொல்லி. நிறைய நீங்கள் வெளியூர் போனாலும் சரி, அங்கே வந்து அந்த செட்டிநாடு சாப்பாடுன்றத பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு பில்டிங்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்க ஆர்கிடெக்சர் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தங்குடியில் இருக்க ஆத்தங்குடி பேலஸ் அப்படின்ற ஒரு பேலஸில் இருக்கேன். பேலஸ் ஃப்ரண்ட்டில் தான் நிற்கிறோம். ஆல்ரெடி நான் ஒரு டிக்கெட் வாங்கிட்டேன். ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமராஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணால் 100 ருபீஸ் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ நான் வந்து இன்ட்ரோ கொடுக்குறேன், வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கேன். வாங்க அப்படியே உள்ள போகலாம். ஸோ உள்ளே வந்தாச்சு. பயங்கரமாக கட்டி வச்சுருக்காங்க பேலஸ். பார்த்தாலே நான் உங்களுக்கு தெரியும் செம்மையாக இருக்குது. ஆர்கிடெக்சர் மேலே ஃபுல்லாக நிறைய பெயிண்டிங்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க ஒவ்வொன்றிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்ஸ், ஒவ்வொரு பெயிண்டிங்ஸ் வந்து வரணும் வச்சுருக்காங்க. ஜன்னலுமே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் அந்த மாதிரி லைட்டிங்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அந்த காலத்து வீடுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இந்த பேலஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த காரக்குடியை சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேலஸ் இருக்குது. செட்டிநாடு பேலஸ் இருக்குது. இந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மேலே அலோடு கிடையாதுன்னாங்க, மாடிக்கு போக முடியாது, அலோடு கிடையாதுன்னாங்க. ஸோ இங்கே பக்கத்துலேயே பார்க்க வேண்டியதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூம்ஸும் ரெண்டு மூணு ஹால் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து வீட்டு பார்க்க பாருங்கள் மேலே இந்த மான்லாம். இந்த படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் வீட்டில் வந்து தொங்க விட்டுருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பழைய வீட்டிலலாம் அந்த மாதிரி மான்லாம் தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள். பிளாஸ்டிக்காக தான் இருக்கும், ஒரிஜினலாம் இருக்காது. ஓட்டு வீடு யாரோட வீடுன்னு தெரியல. இந்த பேலஸோட சேர்ந்தது தான் அது கிளினிக் இது பாருங்க. ஸோ பெருசாலாம் இல்லை, ஒரு ரெண்டு மூணு ஹால் மட்டும்தான் ஓப்பனில் வச்சுருக்காங்க. அது மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். மேலே வந்து ரூம்ஸும் அலோவ் பண்ணல, மேலேயும் போகிற மாதிரி அலோவ் பண்ணல. இங்கே பாய் தான் கேரியா. ஸோ மேலே போகிறதுக்கும் அலோட் பண்ணல. இங்கே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஹால்ஸ் இருக்கும், அந்த ஹால் வந்து எடுக்கிற மாதிரி மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவுமே நல்லாயிருக்கும். எவ்வளோ ரூம் வச்சு என்ன தான் பண்ணுறேன், ரூம் வச்சு என்ன பண்ணுவாங்க? ஸோ டைல்ஸ் இது வந்து ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் டைல்ஸு தான். இங்கே ஆத்தங்குடியில் செய்கிற டைல்ஸ் ஃபுல்லாமே கம்ப்ளீட்லி ஹேண்ட்மேட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பெருசாக நம்மளை உள்ளே பார்க்க விடலை. வந்து ஒரு மூணு ஹால்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ரைட் சைடில் ஒன்று பார்த்துருப்பேன், அங்கே ஒரு ஹால், லெஃப்ட் சைடில் ஒரு ஹால், அந்த மெயின் ஹால், அப்படியே மூணு ஹால் மட்டும் தான் பார்க்க விட்றாங்க. மேலே வந்து அலோடு கிடையாது. ஸோ மற்ற ரூம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பட் வரலாம், நீங்கள் வந்து பார்க்கலாம், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த ஆர்கிடெக்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். செட்டிநாடு பில்டிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம ஃபேவரட்னே சொல்லலாம். ஸோ
உள்ள பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஒரு மியூசியம் மாதிரியே பண்ணியிருக்காங்க. வீடையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசியம் மாதிரி பெயிண்டிங்ஸ். ஸோ அந்த இந்த என்ன என்ன சொல்லுவாங்க அந்த சிற்பங்கள்லாம் வச்சுருப்பாங்க, சிற்பங்கள்லாம் செய்வாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி செஞ்சு வீடியோ வந்துட்டு பிரமாணமாக வச்சுருக்காங்க. இது ஒரு பேலஸ் இவ்வளோ நிறைய ரூம் இருக்குது, எத்தனை ரூம் இருக்குன்னு தெரியல. ஸோ வீடியோவில் கண்டென்ட் பேசுகிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, பட் ஃபோட்டோஷூட்க்கு நல்ல இடம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஃபோட்டோஷூட்ஸ் நிறைய எடுக்கலாம். நீங்கள் நிறைய இடத்துல எப்படி சொல்கிறது அந்த டோர்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது முன்னாடி எடுக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஃபோட்டோஷூட்டு காண்டி நிறைய நல்ல நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோட்டோஷூட் காண்டி இங்கே வரலாம், பட் பெருசாக வீடியோ கண்டென்ட் காண்டி பெருசாக ஒன்றும் கிடையாது இங்கே. ஆனால் மேலே அலோவ் பண்ணாங்கன்னா இருக்குது, கண்டென்ட் கிடையாது அப்படின்னு கிடையாது. சுற்றி பார்க்குறதுக்கு உள்ளே நிறைய விஷயம் இருக்குது, நம்ம சொல்கிறதுக்கும் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இவங்க வந்து அலோவ் பண்ணல, ஒரு மூணு ஹால் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ விசிட்டர்ஸ்க்கு வந்து இந்த மூணு ஹால்லாம் பத்தாது, என்ன பார்த்தாலும் வந்து இன்னும் என்ன இருக்குது உள்ளே நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். என்றைக்கு எங்கே போனாலுமே அதான் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு உள்ளே நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னா எல்லாருமே விருப்பப்படுவோம். ஸோ மூணு ஹால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்தாது. ஸோ ஃபோட்டோஷூட்க்கு நல்ல இடம், நீங்கள் வந்து ஃபோட்டோஷூட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஃபேமிலிஸ் வராங்க, நிறைய பேர் ஃபோட்டோஷூட் எடுக்கிறாங்க, ஃபோட்டோஷூட்க்கு தான் மெயினான இடம் இது. ஸோ ஒன்ஸ் விசிட் பண்ணக்கூடிய இடம், நீங்கள் வந்தீங்கன்னா வந்து இந்த பேலஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பேலஸ் இந்த ஏரியாவில். ஸோ வந்தீங்கன்னா பைக்கில் வாங்க, தயவு செஞ்சு பஸ்ஸில் வந்துடாதீங்க. ஏன்னா நான் மதுரையிலேருந்து காரைக்குடிக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு வர்றதுக்கு, அங்கேருந்து 2 மணி நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் இந்த ஆத்தங்குடி பஸ் வந்து டைமிங் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு வில்லேஜ், ஸோ டைமிங் மட்டும்தான் இருக்குது. அந்த பஸ்ஸில் ஏறி வந்துட்டு மறு திரும்பி போகிறப்ப நீங்கள் அந்த டைமிங் கேட்டு தான் போக முடியும். ஸோ திருப்பி இல்லைன்னா கஷ்டமாயிடும். ஸோ நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. மற்றபடி நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து நினச்சி கூட பார்த்துடாதீங்க வரணுன்ட்டு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுருவாங்க. ஏன்னா நான் 2 மணி நேரம் மதுரையிலேருந்து 2 மணி நேரம் டோட்டலாக 4 ஹவர்ஸ் ஆச்சு இங்கே வரதுக்கு. ஸோ திரும்பி போகணும்னாலும் பஸ் டைமிங் தான் இருக்குது, அதையும் நான் 1 ஹவர் வெயிட் பண்ணணும். வெளியே போனாலும் 1 ஹவர் வெயிட் பண்ணிட்டு தான் நான் எடுக்கிற மாதிரி இருக்கும், 1 ஹவர் வெயிட் பண்ணிட்டு தான் அப்படியே கிளம்புற மாதிரி இருக்கும். செட்டியாஸோட பேலஸாக இது. ஸோ அதை பற்றி சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். செட்டிநாடு சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டையில் இருக்க 80 கிராமத்தையும் செட்டிநாடு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. செட்டிநாடு பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிச் அண்ட் ஹெல்த்தி ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதோட டேஸ்டான ஃபுட்டும் அப்புறம் பிரமிக்க வைக்கும் கட்டிடக்கலையும் ரொம்ப ரொம்ப பேர் போனது. அந்த கட்டிடக்கலையை பற்றி சொல்லும் போதே இந்த ஆத்தங்குடின்றது தான் மனசுக்கு வரும். அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி வகிக்குது இந்த ஆத்தங்குடி. இந்த ஆத்தங்குடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் இருக்குது அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. ஆனால் இது காரைக்குடியில் இல்லை, காரைக்குடியிலேருந்து 24 கிலோமீட்டர் தள்ளி 15 நிமிஷத்தில் நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு பழமையான ஒரு கிராமம். இந்த ஆத்தங்குடி பேலஸ் வந்து 100 வருஷம் பழமையானது. 1912 வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அண்ணாமலை செட்டியார் அப்படின்றவர் கட்டியிருக்காரு. இந்த அண்ணாமலை செட்டியார் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட ஃபவுண்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணாமலை செட்டியார். இந்த இங்கே இருக்க கண்ணாடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பியா நாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க அலங்கார பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு ஆசியா பகுதியிலேருந்து நேரடியாக கொண்டு வந்ததாகவும் சொல்கிறாங்க. ஐஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆத்தங்குடியிலேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. அதோட லோக்கல் ஆர்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அந்தளவுக்கு ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ஹேண்ட்மேட், ஃபுல்லி ஹேண்ட்மேடில் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி, அந்த செட்டியார் ஃபேமிலி தான் வந்து இந்த அரண்மனையும் பார்த்துக்கிறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் டைம்ஸில் இந்த தீபாவளி இந்த மாதிரி டைமில் வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதும் உண்டு. மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா விசிட்டர்ஸ்க்கு அலோவ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். பார்க்குறதுக்குன்னு ஒரு 3 ஹால் மட்டும்தான் திறந்து வச்சுருக்காங்க, மற்றபடி பெருசாக எதுவும் திறந்து வைக்கல. பட் இந்த விஷயத்தை பற்றி எப்படி சொல்ல, இந்த இடத்த பற்றி 3 விஷயம் திறந்து வச்சுருக்கனால கம்மியாலாம் சொல்ல மாட்டேன். ஸோ அமேசிங்கான ஒரு பிளேஸ், நீங்கள் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பேலஸ் வந்து ஒரு மியூசியமே வந்து ஒரு வீடாக வந்து வாழ்ந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்து ரசிக்கிற மாதிரி விஷயம் நிறைய வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மேலே வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், மேலே அலோவ் பண்ணல. ஸோ நான் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி வீடியோ மட்டும் போடுறேன், அது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அவ்வளோதான், இந்த பேலஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை பை ஃப்ரம் 90s vlog.